நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் எம்சியின் முக்கிய செய்திகளுடன். உடலில் தீ வைத்துக் கொண்டு மனைவியை கட்டிபிடித்து கொலை செய்த கணவர். மீண்டும் தொடங்க உள்ள யாழ் கொழும்பு புகையிரத சேவை. குறைகிறது பயண நேரம். மகிந்த தலைமையிலான கூட்டத்தில் கலந்து கொள்ளாத கோட்டபாய. அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கோர விபத்து. இளைஞர்கள் இருவர் பலி. புட்டின் விரைவில் கொல்லப்படுவார். சிதறம் ரஷ்யா அமெரிக்கா உளவுத்துறை. உடலில் தீ வைத்துக் கொண்டு மனைவியை கட்டிபிடித்து கொலை செய்த கணவர். வெள்ளம்பிடிய பிரதேசத்தில் கணவன் மனைவியை எரித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப தகராறு காரணமாக கணவர் தன்னுடைய உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாகவும் பின்னர் மனைவியை கட்டிப்பிடித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த மனைவியும் கணவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த மனைவி நேற்று உயிரிழந்துள்ளார். கடந்த 24ஆம் தேதி பார்ட்டிலா பாடசாலைக்கு அருகில் இருவருக்கிடையில் இந்த தகராறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 44 வயதுடைய பெண்ணெனவும் சிகிச்சை பெற்று வந்த 54 வயதுடைய கணவர் வெள்ளம்பிடிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மீண்டும் தொடங்க உள்ள யாழ் கொழும்பு புகையிரத சேவை. குறைகிறது பயண நேரம். யாழ் கொழும்பு புகையிரத மார்க்க சீரமைப்பு பணிகள் இன்னும் 2 மாதங்களுக்குள் முழுமையடைந்துவிடும். அதன் பின்னர் காங்கேசன்துறை கொழும்பு இடையே புகையிரதங்களை சேவையில் ஈடுபடுத்த முடியும் என்று போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்திற்கும் ஓமந்தைக்கும் இடையிலான தண்டவாளங்களை மேம்படுத்தும் பணிகள் தற்போது துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த பணிகள் நிறைவடைந்ததும் புகையிரதங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் காரணமாக வடக்கு புகையிரத மார்க்கத்தில் சராசரியாக மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் புகையிரதங்கள் இயக்க முடியும். இதனால் பயண நேரம் சுமார் 1 மணித்தியாலம் 30 நிமிடங்கள் குறையும் என்று தெரிவித்துள்ளார். மகிந்த தலைமையிலான கூட்டத்தில் கலந்து கொள்ளாத கோட்டபாய. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மேதிட கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ கலந்து கொள்ள மாட்டார் என நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். இந்த பேரணி கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெறவுள்ளதாக அளுத்கமகே மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த நிகழ்வில் கோட்டபாய ராஜபக்ஷ கலந்து கொள்ள மாட்டார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பேரணிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் அவர் கலந்து கொள்ளாமல் பேரணியில் வாசிக்குமாறு செய்தியொன்றை அனுப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கோர விபத்து. இளைஞர்கள் இருவர் பலி. அனுராதபுரத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஹொரவபுதான கெபத்திகொல்லாவ பிரதான வீதி கெவுலேகட பகுதியில் நேற்றிரவு 10 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெபத்திகொல்லாவ பகுதியிலிருந்து கார் ஒன்று ஹொரவபத்தானை நோக்கி வந்து கொண்டிருந்த போது வீதியிலிருந்த மாட்டுடன் மோதி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது காரில் பயணித்த மூவர் ஹொரவபத்தான வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற இருவரும் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளார். புட்டின் விரைவில் கொல்லப்படுவார். சிதறம் ரஷ்யா அமெரிக்கா உளவுத்துறை. உக்ரைன் எளிதாக வென்றுவிடலாம் என்று எண்ணி புட்டின் உக்ரைன் மீது போர் தொடுத்தார். ஆனால் உக்ரைன் இன்னமும் எதிர்த்து நிற்கிறது. ரஷ்யா தரப்பிலோ சுமார் 2 லட்சம் படை வீரர்கள் பலியாகிவிட்டார்கள். 17 பில்லியன் டாலர்கள் அளவில் வாகனங்கள் முதலானவற்றை ரஷ்யா இழந்துவிட்டது என்கிறது உக்ரைன் தரப்பு. ஆக இனி என்ன நடக்கும், ரஷ்யாவுக்கு என்ன ஆகும், புட்டின் என்ன ஆவார் என்பது குறித்து மக்கள் யோசிக்க ஆரம்பித்துவிட்டனர்.